ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் அவங்க சிண்டு. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ரெண்டு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேமரா ஐக்கன் மாதிரி இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன், பாருங்கள் யூடியூப்பில் போகுது. அதே போல் அது பக்கத்தில் டைலர் மாதிரி ஒரு ஐக்கன் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் வாட்ஸ்அப்பில் போக பாருங்க. இது போல் நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை அடுத்தவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது, அதுக்கு வேறு மாதிரி ஐக்கான் செட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஐக்கான் சேஞ்சர், இந்த ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஒரு சில பர்மிஷன் கேட்கும், கேட்டால் அலோவ் பண்ணிக்கோங்க. இதில் எந்த அப்ளிகேஷனுக்கு என்ன மாதிரியான நம்ம லோகோ வச்சுக்கணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோடய வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணவனே எடிட் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அது எடிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இது நேமை கூட நம்ம மாற்றிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் என்னோட நேமை கொடுத்துக்கிறேன், என்னோட நேமை கொடுத்துட்டேன். கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஞ்ச் ஐக்கான் அப்படின்ட்டு இருக்கும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஐக்கான் வேணுமோ அந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக அவங்க எக்கச்சக்கமான ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, ஒன்று ஒன்று நீங்கள் கிளிக் பண்ண எக்கச்சக்கமான ஐக்கான் வரும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபோட்டோ, நம்ம கேலரிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட நம்ம இதுக்கு செட் பண்ணிக்கலாம். கேலரி அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஃபோட்டோ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா கேலரிலேருந்து நம்ம ஒரு ஃபோட்டோ செட் பண்ணிக்கலாம். கேமரா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ பிடிச்சி கூட அதை நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கலாம். இது போல் ஏகப்பட்ட ஐக்கான் கொடுத்துருக்காங்க, எல்லா ஐக்கானுமே நீங்கள் கொடுத்து உங்களுக்கு தேவையான மாதிரி உங்கள் வாட்ஸ்அப் நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணி வச்சுக்கலாம். யாருமே உங்கள் மொபைல் எடுத்தால் இது வாட்ஸ்அப் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியாது. இதை நம்ம சேவ் பண்ணும்போது மேலே கார்னரில் ஓகே அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குது, அந்த ஓகே அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஷார்ட்கட் பெர்மிஷன் கொடுக்க சொல்லணும். செட்டிங்ஸில் போய்ட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்மிஷன் கொடுக்குற அந்த ஒரு பேஜுகளை ஓப்பன் ஆகும். இந்த ஒரு அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி அந்த ஒரு பர்மிஷனை வந்து அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் வந்துட்டு இப்போ சேவ் கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவாக ஆரம்பிச்சிடும். இது ஃப்ரீ அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால ஒரு சில ஆட் வரும், ஆட் வந்தால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்ன அப்ளிகேஷன்லாம் தேவைன்னு நினைக்கிறோமோ எல்லா அப்ளிகேஷனுமே நம்ம இந்த மாதிரி ஐக்கனை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் யூடியூப்பை செலக்ட் பண்ணி யூடியூப்மே ஒரு ஐக்கான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் மெயின் பேஜுக்கு வந்துட்டேன். இதில் பார்த்துட்டீங்கன்னா கேமரா மாதிரி ஒன்று இருக்குது, அதை கொடுத்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் போக பாருங்க. அதே போல் வாட்ஸ்அப்புக்கும் ஒரு ஐக்கான் மாற்றி வச்சுருக்கேன், அதை கொடுத்தோம்னா வாட்ஸ்அப்பில் போக பாருங்க. இப்படி நமக்கு தேவையான என்னென்ன அப்ளிகேஷனை நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையுமே இது போல் ஐக்கான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான மியூசிக் எல்லாத்தையுமே எப்படி ஒரு அப்ளிகேஷன் பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா சாதாரண இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான லாங்குவேஜில் எக்கச்சக்கமான சாங் கொடுத்துருப்பாங்க, நமக்கு தேவையானதை நம்ம சர்ச் பண்ணி தான் எடுத்துக்க முடியும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறோம், உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கை வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உதாரணம் சொல்கிறாங்க டைப் பண்ணுறேன். டைப் பண்ணவொன்னே அந்த ஒரு சாங் வந்து MP3 ஃபார்மெட்டில் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். எக்கச்சக்கமான சாங் இருக்கும், நிறைய பேர் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணவொன்னே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு சாங் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அந்த சாங்குக்கு சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சாங் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பேக்கில் வந்துட்டு மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்ச் பார் பக்கத்தில் ஒரு டவுன்லோட் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு சாங் டவுன்லோட் ஆகிறது உங்களுக்கு ஷோ ஆகும். இது ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால இதுலேயுமே ஒரு சில ஆட் வரும், நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு சாங் நம்ம டவுன்லோட் பண்ண சாங் வந்து இங்கே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த சாங் வந்து இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆஃப்லைனில் இந்த ஒரு சாங்கை கேட்டுக்கலாம். இப்போ நான் பேக்ரவுண்டில் போய்ட்டு ஏதாவது ஒரு மியூசிக் பிளேயரை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போது ப்ளே மியூசிக் அப்படிங்கிற மியூசிக் பிளேயரை செலக்ட் பண்ணிட்டு இப்போ ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண ஃபோல்டரை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். மியூசிக் லைப்ரரி அப்படின்னு கொடுத்துட்டு லேட்டஸ்ட் ஆர்டர் அப்படின்ட்டு அதில் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு சாங் வந்து இருக்குது. இதை நம்ம ஆஃப்லைன்லேயே வந்து கேட்டுக்கலாம், எளிமையாக வந்து நம்ம சாங்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு அப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் போட்டிருக்க எல்லா வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.